हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल मोनिशास किचन। इनकी नम्मा चैनल ला पुदीना चटनी एप्पडी सेलानु पाक्कलाम। चटनी सेय्यறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கோங்க। நான் வந்து புதினா கட்டை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷானது எடுத்துக்கோங்க। ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, ரெண்டு பில்லை தேங்காய், பூண்டு ஒரு மூணு பூண்டு எடுத்துக்கோங்க, முழு பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க, 10-12 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், புளி எடுத்துக்கோங்க, கைப்பிடி அளவு இருக்கணும், பெரிய லெமன் சைஸ் அளவு, உப்பு தேவையான அளவு। இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, குக்கிங் ஆயில், கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க। இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு। இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க। பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வரமிளகாய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க। கருவேப்பிலை சிறிதளவு, அதோட ஃப்ளேவர் எல்லாம் ஆயிலில் நல்லா வரணும். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க। தேங்காய் சேர்த்துக்கலாம், நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க। புளி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க। இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு। இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க, நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும், தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு. இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில். கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் எடுக்குது இந்த சட்னி செய்ய. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா வரப்பட்டிருக்கு. தேங்காய், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் புதினா, வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா வந்து ஆயிலில் வறுக்கலைன்னா அப்படியே பச்சை ஸ்மெல் இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வதக்கிட்டு தான் நீங்கள் போடணும். பாருங்கள், புதினா வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. கொஞ்சம் கலர் மாறும், அந்த பச்சையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கலர் மாறின உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாறி இருக்குன்னு. இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது வந்து அரைச்சிட்டு நம்ம இட்லி கூட தொட்டு சாப்பிட போகிறோம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.